குறிக்கலாம் என்று கூடி ஆலோசனை செய்யப்பட்ட பொழுது பெருமானார் பிறந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்ததை பெருமானாருக்கு நபித்துவம் வழங்கப்பட்ட அந்த தினத்தை இந்த ஆலோசனைகள் எல்லாம் சொல்லப்பட்ட பொழுது பெருமானார் வாழ்விலும் இஸ்லாத்தின் வளர்ச்சியிலும் மிக பெரும் திருப்பு முனையாக அமைந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய ஆண்டை துவக்கலாம் என்கிற ஆலோசனையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முடிவெடுக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஏன் ஒவ்வொரு நொடியிலும் நம்மை கடந்து போகிற நிமிடங்களில் எல்லாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றிய நினைவுகளை நம்முடைய நெஞ்சம் சுமந்து கொண்டே இருக்கும் சூழலை அல்லாஹ் ஹிஜ்ரத் ஆண்டை நிர்ணயம் செய்வதன் வழியாக அல்லாஹ் உருவாக்கி இருக்கிற அந்த மகத்தான பாக்கியத்தை நாம் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து 6 வருடங்கள் கழிந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பொறுப்பெடுக்கிறார். இஸ்லாத்தின் பல முன்னோடியான செயல்களுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் முதற் காரணமாக இருந்திருக்கிறார். வரலாற்றில் பார்க்கிறோம், அவர்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் என்று நான் கருதுகிறேன். மக்காவில் மிகவும் பிரபல்யமாக இருந்த அத்தி குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வயது இளமை வயதை கொண்டவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள். மக்காவின் குடும்பங்களில் சஃபாரா என்கிற அயல்நாட்டு தூது செய்திகளை குடும்பங்களுக்கு மத்தியில் பஞ்சாயத்துகளை சரி செய்து வைக்கிற மிக பெரும் பொறுப்பில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பம் இருந்தது என்பதையும் வரலாறுகளில் நாம் வாசிக்க முடிகிறது. மிக குறைந்த அளவில் எழுத படிக்க தெரிந்தவர்களில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். இயல்பில் திடகாத்திரமான உடல், ஆஜானுபாகுவான தோற்றம், விளையாட்டுகளில் மல்யுத்தம் போன்ற விளையாட்டுகளில் அவர்களுக்கு ஒரு தனித்துவமான தன்மை இருந்திருக்கிறது. எல்லாவற்றையும் விடவும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்குரிய தனிச்சிறப்பு என்று யோசித்து பார்த்தால் இஸ்லாமிய வாழ்வை உமர் ரலியல்லாஹு அவர்கள் துவங்கியதும் தொடர்ந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரார்த்தனை அதன் பின்னணியில் இருந்தது. மக்காவில் உமர் என்கிற பெயரில் எப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்களோ அதுபோல மிகவும் பிரபல்யமாக இருந்த இஸ்லாத்தின் மிக பெரும் எதிரியாக வாழ்ந்து அடையாளம் தரப்பட்டிருக்கிற அபூஜஹலுக்கும் உமர் என்கிற பெயர் இருந்தது. அபூஜஹல் தன்னுடைய கர்வத்தில் தன்னுடைய ஆணவத்தில் தன்னை போல ஒரு பெயர் இவருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் உமர் என்று அழைக்கப்பட வேண்டும், உமர் ரலியல்லாஹு அவர்கள் உமைர் சின்ன உமர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று அவன் சட்டம் இயற்றிருந்தான். ஆனாலும் இருவருக்கும் ஒரே பெயர். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைனி இலைக பி அபி ஜஹல் அவ் பி உமர் இப்னு அல் கத்தாப் வகுல் அஹப்பஹுமா இலைஹி உமர். அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ், வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உமரை கொண்டோ அல்லது அபூஜஹலை கொண்டோ இரண்டு உமர்களில் ஒரு உமரை கொண்டு இந்த மார்க்கத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக, இந்த மார்க்கத்திற்கு வலிமை தருவாயாக என்று பெருமானார் துஆ செய்கிறார்கள்.
இந்த துவாவின் விளைவில் அதற்கு உமரிகளாகருடைய இஸ்லாத்தின் நுழைவு ஆரம்பமாகிறது. அந்த ஹதீஸ் இப்படி முடிகிறது, உனக்கு பிரியமான இரண்டு பெயரில் ஒருவரை இஸ்லாத்திற்குள் நுழைய விடு என்று பெருமானார்கள் கேட்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விற்கு பிரியமாக அபூஜஹல் இல்லை, இந்த உமர் தான் இருந்தார் என்று இந்த வரலாற்று குறிப்பை சொல்கிற மாமனிதர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு கிடைத்த பெருஞ்செல்வம் யார்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியவுடன் இந்த இஸ்லாத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். பயந்து பயந்து, ஒளிந்து ஒளிந்து, மறைந்து மறைந்து மார்க்கத்தின் ஒவ்வொரு செயல்களையும் செய்து வந்த பெருமானாரவர்களுடைய தோழர்களும் அதற்கு உமரதிகள்லாக அவர்களுடைய இஸ்லாத்தின் நுழைவிற்கு பின்னால் கம்பீரமாகவும் கௌரவமாகவும் வெளிப்படையாகவும் மார்க்கத்தின் கட்டளைகளையும் சட்டங்களையும் செயல்பாடுகளையும் செய்வதற்கான துணிச்சல் அவர்களுக்கு பிறந்தது. ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், தாருல் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அனுஹுவுடைய வீட்டில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அமர்ந்திருக்கும் சூழலில் தான் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கட்டத்தில் வருகிறார்கள். இஸ்லாத்தில் இணைந்து சில நாட்கள் கழிந்து தாருல் அர்கம் ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு பெருமானார் அவர்களுடைய தோழர்களும் இருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ஏன் இப்படி மறைந்து ஒளிந்து மார்க்கத்தின் கடமைகளை ஏன் இவ்வளவு சிரமத்தோடு நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும்? லஸ்னா அலல் ஹக்கி யா ரசூலல்லாஹ், நாம் சத்தியத்தின் மீது தான் இருக்கிறோம், நாம் சத்தியத்தின் மீது தான் இருக்கிறோம், ஏன் இப்படி பயந்து நடுங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? வெளிப்படையாக மார்க்கத்தின் கடமைகளையும் கட்டளைகளையும் நாம் செயல்படுத்தினால் என்ன என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அனுஹுர்கள் பெருமானாரிடத்தில் கேட்டு, இதற்கிடையில் நாம் அந்த சம்பவத்தின் நினைவுகளை யோசித்து பார்த்தால் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தவுடன் இங்கே இருக்கிற நபி தோழர்கள் ஓங்கி முழங்கிய தக்பீரில் அந்த அரங்கம் அதிர்ந்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீர். அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய இஸ்லாத்தின் வருகை என்பது எவ்வளவு பெரும் புத்துணர்ச்சியையும் புது நம்பிக்கையையும் அவர்களின் உள்ளத்தில் கொடுத்தது என்றால், இனி இஸ்லாம் வளர்ச்சி தான் அடையும், வளர்ச்சியின் பாதையில் தான் இஸ்லாம் பயணிக்கும் என்கிற நம்பிக்கை எல்லோரின் இதயத்திலும் துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. பெரும் தக்பீர். அன்பிற்குரியவர்களே, தாருல் அர்கம் ரலியல்லாஹு அவருடைய வீட்டில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி உரையாடியதற்கு பின்னால் 3-4 முன்னால் இஸ்லாத்தை தழுவிய ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அணியிலும் தந்தை இன்னொரு அணியிலும் இரண்டு சப்புகளாக அமைத்துக் கொண்டு பெருமானாரை நடுவில் அமர்த்திக் கொண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் காபாவை நோக்கி வருகிறார்கள். இந்த காட்சியை யோசித்து பாருங்கள். நடுநாயகமாக அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலதுபுறத்தில் ஹம்சா ரலியல்லாஹுடைய படை இருக்கிறது, இடதுபுறத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய படையில் அணிவகுத்தில் இருக்கிற தோழர்கள் இருக்கிறார்கள். மிகவும் கம்பீரமாக தாருல் அர்கம் ரலியல்லாஹுடைய வீட்டிலிருந்து காபாவை நோக்கி அந்த படை, அந்த ஒரு சிறு படை, இஸ்லாத்தின் அணியில் இணைந்திருக்கிற அந்த பெரும் படை அணிவகுத்து வருகிற அந்த காட்சியை பார்த்து நெகிழ்ந்து மகிழ்ந்து மிகுந்த பரவசத்தோடு தான் அந்த நேரத்தில் பெருமானார் அவர்கள் அதற்கு தோழர்கள் அவர்களுக்கு பெயர் வைக்கிறார்கள். உமர், நீங்கள் இங்கிலிருந்து ஃபாரூக் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஃபாரூக் என்றால் என்ன பொருள் தெரியுமா? சத்தியம் எது, அசத்தியம் எது, நன்மை எது, தீமை எது என்று பிரித்தறியும் பகுத்தறிவில் மேலாண்மை கொண்டவர் என்கிற பெயரை ஹஜ்ரத் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சூட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் இத்தோடு நிற்கவில்லை. மிகப்பெரும் வீரன் என்றும் மிகப்பெரும் அத்துணியம் புரிபவன் என்றும் அதிகாரம் செய்பவன் என்றும் அடையாளம் தரப்பட்டிருந்த அபூஜஹலின் வீட்டிற்கு நேரடியாக சென்றார்கள். சென்று அவனுடைய வீட்டின் கதவை தட்டுகிறார்கள்.
அபூஜஹல் வாசல் வந்து நிற்கிறான். எல்லாம் சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை தழுவிட்டேன். எவ்வளவு துணிச்சல் தெரியுமா, எவ்வளவு பகிரங்கம் தெரியுமா, எவ்வளவு வெளிப்படையான இஸ்லாமிய வாழ்வு தெரியுமா. அவனை கண்டு மக்க நகரத்து மக்கள் அஞ்சியும் நடுங்கியும் கொண்டிருந்த அந்த சூழலில் தன்னுடைய இஸ்லாத்தின் வருகையை அவனுடைய வீடு சென்று தேடி சென்று கதவு தட்டி தன்னுடைய இஸ்லாத்தின் நுழைவை அதற்குமாரிகள் அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய நேற்றம் எவ்வளவு விசாலமாகவும் எவ்வளவு விரிவாகவும் இருந்தது என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். பெருமக்களே, ஹதீஸ்களில் வருகிறது, ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்தது அறமுலக மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி என்றால் வானலோக வானவர்களுக்கு மிக பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது வருகிறது. இஸ்லாத்து அவர்கள் பெருமானாரிடத்தில் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், அவர்கள் இஸ்லாத்தில் வந்ததன் காரணமாக வானத்தில் உள்ள வானவர்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்கள், எவ்வளவு பெரும் அங்கீகாரம் பாருங்கள். ஒரு மனிதர் இஸ்லாத்தில் நுழைகிறார், அந்த நுழைவு வானவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. வானவர்களை மகிழ்ச்சிப்படுத்திய செய்தி அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரும் ஆளுமை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள், சிலர் தான் வாழ்ந்து போகிறார்கள். வந்து போகிறவர்களுக்கும் வாழ்ந்து போகிறவர்களுக்கும் மிகப்பெரும் வேறுபாடும் வித்தியாசமும் இருக்கிறது. வந்தவர்கள் எதற்கு வந்தார்கள் தெரியாது, ஏன் வந்தார்கள் தெரியாது. அவர்கள் மறைந்ததும் கூட மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்காது. ஆனால் வாழ்ந்து போகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள். உமரதியல்லாஹுத்தால அணுகு அவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்த மகத்தான ஆளுமையாக இருந்தார். அவர்களின் ஒவ்வொரு நிமிடமும் இஸ்லாத்தில் வந்ததற்கு பின்னால் அவர்களின் ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு நிமிடங்களும் பாதுகாக்கப்பட்டிருந்தன. மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு அவர்களின் ஒவ்வொரு மூச்சும் பயன்பட்டதாக அமைந்திருந்தன என்பதைத்தான் வரலாறு சொல்வதை பார்க்கிறோம். பெருமக்களே, உமரதியல்லாஹுத்தால அணுகுவர்கள் அவர்களின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மார்க்கத்தின் சட்டங்களாக அமைந்தன. எவ்வளவு பெரும் பாக்கியம் பாருங்கள், இந்த மனிதருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். எவ்வளவு உச்சத்தை அவர்கள் தொட்டார்கள் தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிஸானி உமர். உமர் யார் தெரியுமா, உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள். உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள். ஷைத்தான் ஒரு வழியில் வந்தால் உமர் வருகிற பாதையில் ஷைத்தான் வர முடியாது என்றார்கள். எவ்வளவு பெரும் ஆளுமை, எவ்வளவு பெரும் அதிகாரம், எவ்வளவு பெரிய ஆன்மீக உச்சம் பாருங்கள். ஒவ்வொரு உடலிலும் ரத்தம் ஓடுகிற இடங்களில் எல்லாம் ஷைத்தானின் ஊடுருவல் இருக்கிறது என்பது நபிகளின் வாக்கு. ஆனால் உமர் ரலியல்லாஹுவின் விஷயத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான் வருகிற பாதை அது உமர் வருகிற பாதை அல்லாததாக இருக்கும் என்கிறார்கள். அவ்வளவு அச்சம் ஷைத்தானுக்கு என்றால் பெருமக்களே, ஒரு உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் என்பதற்குரிய இலக்கணம் அண்ணல் உமரதிகளாக அவர்களுக்கு உரியதாக இருந்தன என்பதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்கிற ஆலோசனைகள், அவர்கள் சொல்கிற எடுத்து வைக்கிற கருத்துக்கள் மார்க்கத்தின் சட்டங்களாக பரிணமித்தன வரலாற்றில் பார்க்கிறோம். பெருமானாரோடு ஒரு தடவை உமரதியல்லாஹுவர்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தவாப் செய்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் பார்த்திருக்கலாம், காபாவை ஒட்டி மகாம் இப்ராஹிம் இருக்கும் வாசலுக்கு அருகில். தவாப் என்பது ஏழு சுற்றுகளை சுற்றி இரண்டு ரக்காத்துகள் நஃபில் தொழுவதோடு தவாப் என்பது முடிகிறது. உமரதியல்லாஹுவர்கள் பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இரண்டு ரக்காத்துகளை தொழுகிற இடமாக
இந்த மகாமை இப்ராஹிம் என்கிற இந்த குறிப்பிட்ட இடம் அமைந்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னார்கள். தங்களின் உள்ளத்தில் உதித்த கருத்தை பெருமானாரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? சற்று நேரத்தில் குர்ஆனில் இப்படி ஒரு ஆயத்து இறங்கியது, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. மகாமி இப்ராஹிமை நபியே நீங்கள் தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உமர்னுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை அங்கீகரித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். உமர்னுல்லாஹர்களை சொல்கிறார்கள், இறைவன் இறக்குகிற வசனங்களின் கருத்துக்கு நேராக என்னுடைய வார்த்தைகள் பல இடங்களில் அமைந்திருக்கின்றன. மாத்திரமல்ல, வரலாற்றில் பார்க்கிறோம், பெருமானாரின் வீட்டிற்கு வருகிறார்கள். ஒரு நாள் பெருமானாரிடத்தில் பேசுகிறார்கள், யார சூழல்லா, இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, மறைந்து ஒளிர்ந்து ஒளிர்ந்து தயங்கி தயங்கி வளர்ந்து கொண்டிருந்த இஸ்லாம் மிகப்பெரும் வளர்ச்சியை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை பார்ப்பதற்கு பலர் வருகிறார்கள், அப்படி வருபவர்களில் நல்லவர்களும் இருக்கக்கூடும், தீயவர்களும் இருக்கக்கூடும். வீட்டில் நீங்கள் இருக்கிற பொழுது உங்களுடைய துணைவிமார்கள், நம்முடைய அன்னைமார்கள், வீட்டில் அவர்கள் இருக்கிற பொழுது வருகிற நபர்களாலே பார்வைகளாலே சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பர்தாவினுடைய அமைப்பில் பெண்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கிற ஒரு கருத்தை அல்லாஹ்வுத்தால அவர்கள் பெருமானாரிடத்தில் பேசுகிறார்கள். ஞாபகம் வையுங்கள், அல்லாஹ் பர்தாவுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறார். அதற்கு முன்பு பர்தாவினுடைய சட்டங்கள் இல்லை, அந்த சிஸ்டங்கள் இல்லை, பர்தாவிற்கென்று தனி கோட்பாடுகளும் அதற்கென கொள்கைகளும் இல்லை. அல்லாஹ்வுத்தால அனுபவர்கள் பெருமானாரிடத்தில் இப்படி ஒரு கருத்தை பேசியதற்கு பின்பு அல்லாஹ்வுத்தால பர்தா சம்பந்தமான ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து, இன்றளவில் இஸ்லாமிய பெண்கள் தங்களின் உடலை மறைத்து ஒழுக்கத்தோடு அவர்கள் உலா வருகிற பொழுதெல்லாம் இந்த காட்சியை பார்க்கிற பொழுது நம்முடைய அடிமனதில் உமரதியாக அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சிஸ்டம் இல்லை என்றால் இஸ்லாத்தினுடைய மலர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இஸ்லாத்தினுடைய தனித்துவத்திற்கும் அதன் அடையாளத்திற்கும் காரணமாக இருக்கிற அந்த பர்தாவை அதற்கு பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பேசி அது இறை சட்டமாக இறங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அனுபவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பத்ர் யுத்தம் இஸ்லாத்தின் வெற்றி, முதல் வெற்றி. கைதிகள் பிடிக்கப்படுகிறார்கள், அவர்கள் என்ன செய்வது என்று யோசனை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவரவர்கள் அவரவரின் தகுதிக்கு ஏற்ப ஆலோசனைகளை சொல்கிறார்கள். ஒருவர் சில பணங்களை வாங்கி அவர்களை விடுதலை செய்து விடலாம் என்று சொல்கிறார்கள், ஒருவர் அவர்களை சிறையில் அடைக்கலாம் என்று சிலர் சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருந்தது. இதற்கு உணர்வு இல்லாமல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கடைசியில் என்ன முடிவு செய்யப்பட்டது என்பது வேறு, ஆனால் உமரதியல்லாஹ்வுடைய கருத்து எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், பிடிபட்ட கைதிகளை அவர்கள் நமக்கு தந்த தொல்லைகளின் காரணமாகவும் இருவரும் தொல்லைகளில் இருந்து நாம் தவிர்ந்து கொள்வதற்காகவும் அவர்களின் வாழ்வை முடித்து விடுவது அதுதான் சரியானது என்று சொன்னார்கள். பெருமானார் அவர்கள் அவர்களின் இயல்பிற்கேற்ப அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள், முஸ்லிம்களில் எவருக்கு கல்வி இல்லையோ, கற்பதற்கான சூழல் இல்லையோ, 10 நபருக்கு நீங்கள் ஒருவர் கற்றுக் கொடுத்தால் அதனையே பகரமாக வைத்து விடுதலை செய்து விடலாம் என்று அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானாரின் முடிவு உலகியல் ரீதியாக எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த முடிவு என்று வரலாறு பேசுகிறது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் சொல்கிறது, உமரின் முடிவுதான் ஏற்க தகுந்தது, அந்த முடிவு செயல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது.
கருத்தை இப்படி பல்வேறு இடங்களில் அவர்களுடைய ஆலோசனைகளை, அவர்களுடைய வார்த்தைகளை, அவர்களின் சிந்தனைகளை அல்லாஹ் ஏற்று வசனமாக இறக்கி வைக்கிறான் என்றால் அவ்வளவு பெரும் ஆன்மீக உச்சத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழும் காலத்தில் மாத்திரமல்ல, அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னாலும் கூட இந்த மார்க்கத்தில் வாழுகிற நமக்காக அவர்கள் செய்துவிட்டு சென்ற செயல்கள் இருக்கின்றனவே பிரம்மாண்டமானது, பிரம்மாண்டமானது. யமாமா என்கிற ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்த பல ஹாஃபிள்கள் கொல்லப்படுகிறார்கள். தூர நோக்கோடு அமுக்கறி, யாருக்கு பேரு ஹஜ்ரத் உமர் இல்லாவுக்கு என்ன பேரு தெரியுமா? வரலாறு தந்திருக்கிற பேர் அமுக்கறி. அமுக்கறி தீர்க்க தரிசனமிக்கவர் அர்த்தம். பின்னால் வரக்கூடிய விளைவுகளை நினைத்து சிந்தித்து இப்போதே செயல் திறம் கொண்டவர்தான் அமுக்கறி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்கள் ஹஜ்ரத் உமர் இல்லாதவர்கள். யமாமா யுத்தத்தில் குர்ஆனை மனனம் செய்திருந்த ஹாஃபிள்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் தூர நோக்கோடு ஹஜ்ரத் உமர் இல்லாதவர்கள் யோசிக்கிறார்கள். என்ன யோசனை? இப்படி குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்த ஹாஃபிள்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு வந்தால் பின்னால் வருகிற தலைமுறை குர்ஆனை பார்த்து ஓதுகிற வாய்ப்பு கிடைக்காமல் வெறுமனே மனனம் செய்த ஹாஃபிள்கள் மாத்திரம்தான் உலகில் தங்கி போவார்கள். எனவே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவிடத்திலே வந்து சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுவர்களே, குர்ஆன் மரப்பட்டைகளிலும் விலங்குகளின் தோள்களிலும் வேறு பல சாதனங்களிலும் அதனுடைய வசனங்கள் எழுதி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. சிலர் வசனங்களை மனம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து, எழுதப்பட்டிருக்கிற எல்லா வசனங்களையும் ஒன்று சேர்த்து இப்போது நாம் கையில் வைத்திருக்கிறோம் அல்லவா, இந்த வடிவமைப்பை ஒரு குர்ஆனை நாம் தொகுத்து விட வேண்டும் என்று அதற்கு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள். அவர்களோ ரசூல் செய்யாததை நான் எப்படி செய்யறது அப்படின்னு ரெண்டு மூணு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய கருத்து சரியானதுதான் என்கிற சிந்தனை அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் வந்துவிட்டது. இருவரும் சேர்ந்து எழுத்தராக இருந்த சாபித் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் மனனம் செய்வதோடு மாத்திரமல்லாது மிகப்பெரும் ஆய்வில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஹஜ்ரத் ஸைதுல்லாஹு சாபித் ரலியல்லாஹு அவர்கள். அந்த ஸைதுல்லாஹு சாபித் ரலியல்லாஹு அவர்களை இருவரும் சேர்ந்து அணுகி இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். அவர்களும் முதலில் தயக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இரண்டொரு நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் அவர்களுக்கும் அந்த முடிவு சரியானதுதான் என்கிற தெளிவு பிறக்கிறது. பெருமக்களே, பெருமக்களே, ஒவ்வொரு பள்ளிகள் தோறும் லட்சக்கணக்கான பள்ளிகள், இந்த பள்ளிகளில் அழகுபடுத்துகிற அந்த மெஹராபுகளில் அல்லது அதனுடைய வரிசைகளில் அலமாரிகளில் மிகவும் அழகு வாய்ந்த நிலையில் குர்ஆன்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரின் வீடுகளிலும் குர்ஆன் இருப்பதை பார்க்கிறோம். உலகத்தில் லட்சக்கணக்கான ஹாஃபிள்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மதரசாக்களும் மிகச்சிறந்த முறையில் நடைபெற்று வருகின்றன. இந்த வடிவில் நாம் பார்க்கிற இந்த குர்ஆன் உருவாகுவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்றால் அதற்கு உமரதிகளாகத்தால் நாம் ஞாபகம் செய்ய வேண்டுமா இல்லையா? அவர்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? பெருமானாரின் காலத்தில் இந்த வடிவமைப்பில் இல்லாத ஒரு குர்ஆனை சமுதாயத்தின் நன்மைக்காக தூர நோக்கோடு சிந்தித்து செயல்படுத்திய மகத்தான ஆளுமையாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ரமலானுடைய காலங்களில் தராவிகளுடைய தொழுகு 20 ரக்அத்துகளை நாம் தொழுகிறோமா? அதன் பின்னணியில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த அறிவும் அவர்களின் தெளிவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானாருக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முதல் கலீஃபா என்றால் இரண்டாவது கலீஃபாவாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். சொர்க்கம் கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபர்களில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள்.
பெருமானார் எப்படி இந்த உலகில் 63 வயதில் இறந்து போனார்களோ, ரஃபாத்தானார்களோ, அதுபோல் 63 வயதில் இந்த உலகை விட்டு பிரிந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுத்தாலாவுக்கு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமிய ஆட்சியின் பரப்பளவு விரிந்திருந்தது. எவ்வளவு தெரியுமா? 22.5 லட்சம் சதுர மைல்கள். 22.5 லட்சம் சதுர மைல்களை அந்த பரப்பளவு கொண்ட பூமியை ஆட்சி செய்கிற மகத்தான ஒரு பேர் ஆளுமையாக அதற்கு மதிகள் ஆகத்தால் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய காலத்தில் தான் சிறியதும் பெரியதுமான 2000 வெற்றிகள் இஸ்லாத்திற்கு கிடைத்தன. அவர்களது காலத்தில் தான் உலகின் பல பாகங்களிலும் 2000 மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டன. ரோமாபுரியும் பாரசீகமும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் தான் வெற்றி கொள்ளப்பட்டன என்பதை நாம் பார்க்கிறோம். பெருமக்கள், இவ்வளவு மகத்தான ஆளுமையாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த உலகில் பெருமானாரோடு வாழ்ந்து, பெருமானாரோடு உரையாடி, பெருமானாருக்கு கருத்து சொல்லி, பெருமானாரின் மீது பேரன்பு கொண்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறக்கிற பொழுது ஒரு மஜூசியினாலே அவர்கள் குத்தப்படுகிறார்கள். குத்தப்பட்டு கொலையீடும் குற்றயீடுமாக இருக்கிற பொழுது தொழுகை நேரம் வந்துவிட்டதா என்று மயக்கம் தெளிந்ததும் கேட்கிறார்கள். தன்னுடைய மகனை அழைத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே பெருமானார்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அதற்கு பக்கத்தில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அதற்கான அனுமதியை ஆயிஷாவிடத்தில் போய் கேட்டுவார். இந்த அனுமதியை கோருகிற பொழுது எப்படி கேட்க வேண்டும் தெரியுமா? ஹலீஃபா உமர் என்று கேட்காது, பெருமானாரின் அடிமை கேட்பதாக போய் கேள், பெருமானாரின் அடிமை கேட்பதாக போய் கேள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமனதோடு தங்களின் வீட்டில் அவர்களின் துணைவியா துணைவராக இருந்த பெருமானாரும் அவர்களுடைய தந்தையாக இருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்க, அதற்கு பக்கத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இந்த உலகத்திலும் இணைந்து இருந்தவர்கள் அடக்கத்திலும் இணைந்திருக்கிறார்கள். நாளை மறுமையில் பெருமான் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஹஜ்ரத் அபூபக்கரையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் பக்கத்தில் வைத்து சொன்னார்கள், இப்படித்தான் நாங்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுவோம் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு மகத்தான ஆளுமையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களை நந்தியோடு நினைத்து பார்க்கிற கடமை சமுதாயத்தின் எல்லா மக்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹு ஸுப்ஹானஹு தஆலா அவர்களையும் அவர்களின் வாயிலாக இந்த சமூகத்திற்கு கிடைத்த நன்மைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் நன்றியோடு நாம் இருப்போம். அவர்களின் விஷயத்தில் அல்லாஹு ஸுப்ஹானஹு தஆலா அவர்களின் பொருட்டினால் நம்முடைய வாழ்வு மலர வேண்டும், மகிழ்ச்சி அமைய வேண்டும். அல்லாஹ்வுக்கெல்லாம் தௌஃபிக் செய்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு பள்ளியின் நிர்வாகத்திற்கு நன்றி கூறி, ஹஜ்ரத் அவர்களுக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hadirin jemaat yang dikasihi sekalian, insyaAllah pada hari Ahad ini akan berlangsung satu himpunan pembebasan Palestin bertempat di Asia.